நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ்ல கூகுள் நெஸ்ட் ஹப்பை வந்து இந்தியாவில் வெற்றிகரமாக லான்ச் பண்ண போறாங்க. ஒன் பிளஸ் 70 ப்ரோவோட லான்ச்சிங் டேட் வந்து லீக் ஆயிருக்கு. அதே போல நோக்கியா 5.2, 6.2, 7.2 இந்த மூணு மாடல் உள்ள மொபைலையும் ஐஎஃப்ஏ 2019 அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அதே போல உங்களுக்கு ரியல்மி 3i மொபைல் வந்து இந்தியாவில் சேலுக்கு வந்துருச்சு. மைசூ 16S ப்ரோவோட லான்ச்சிங் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஹுவாவேயோட டெமோ பீஸ்ல எல்சிடி ஸ்கிரீன்ல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இந்த மாதிரி ஏராளமான டெக்னிக்ஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயணம் பண்ணுவோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணாலும் மட்டுமே அதில் விஷயங்கள் நீங்க முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பலம் பெற முடியும். என் பேர் செய்ய நீங்க பாக்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சு. வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்டையும் கொடுத்துக்கோங்க. கூகுளோட நெஸ்ட் ஹப்பை வந்து வெற்றிகரமாக இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அதுவும் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே லான்ச் பண்ண போகிறதாக தெரிவிச்சிருக்காங்க இந்த கூகுள். ஸோ இந்த கூகுள் நெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து இதுக்கு முன்னால் என்ன பேர் இருந்ததுன்னா கூகுள் ஹோம் ஹப்னு இருந்துச்சு. அதை சமீபத்தில் கூகுள் ஐஓ 2019 டெவலப்பர் கான்ஃபரன்சிங்கில் வந்து இந்த பேரை மாற்றினாங்க. கூகுள் ஹோம் ஹப்பை வந்து கூகுள் நெஸ்ட் ஹப்பாக மாற்றினாங்க. ஸோ இது வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த வருஷம் அக்டோபர் மாதம் வந்து முறையாக லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பேரை மாற்றிருக்காங்க இந்த வருஷம். இப்போ இந்தியாவில் வரப்போகுது, என்ன விலையில் இந்தியாவில் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,999 ரூபாய்க்கு, அதாவது டாலர் படி பார்த்தீங்கன்னா $126 உங்களுக்கு வருது அப்படிங்கிறாங்க. முறையை பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து இந்த கூகுளோட நெஸ்ட் ஹப் வந்து என்ன விலையில் அவங்க கொடுக்குறாங்கன்னா அங்கே $149, அதாவது கூடுதலான விலையில் வந்து தான் அமெரிக்காவில் கொடுக்குறாங்க. பட் இந்தியாவில் சீப்பராக நான் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத கூகுள் தெரிவிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த கூகுளோட நெஸ்ட் ஹப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 அதிகமான ஸ்மார்ட் ஹோம் டிவைஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், ஒரு சக்தி வாய்ந்த டிவைஸாக செயல்பட போகுது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, 1000 மேற்பட்ட பாப்புலர் பிராண்ட்ஸையும் இந்த கூகுள் நெஸ்ட் ஹப் வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஒன் பிளஸ் 70 ப்ரோ மொபைல் வந்து கூடிய விலையில் லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட டேட் வந்து லீக் ஆயிருக்கு, அக்டோபர் 15 அப்படிங்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை அப்படின்னு தெரியல. ஸோ இதே பேனரில் நிறைய மொபைல் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க, அதாவது ஒன் பிளஸ் 3T, ஒன் பிளஸ் 5T, ஒன் பிளஸ் 6T, இப்போ வந்து ஒன் பிளஸ் 70 ப்ரோ அப்படிங்கிற பேரில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஏன் இந்த ஒன் பிளஸ் 4T வந்து லான்ச் ஆகல அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் எழலாம். சைனாவில் வந்து 4 வந்து அன்லக்கி நம்பர்னால அந்த மாடலில் வந்து ஒன் பிளஸ் நிறுவனம் வந்து ஒன் பிளஸ் 4T வந்து லான்ச் பண்ணல, மற்ற எல்லா சீரீஸ்லையும் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஒன் பிளஸ் 70 ப்ரோ மொபைல் வந்து வெற்றிகரமாக லான்ச் ஆக போது, அதுவும் அக்டோபர் 15 அப்படிங்கிறாங்க. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோனோட பாட்டமில் வந்து ஒரு தின் பெசல்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லை, இந்த ஃபோனில் கூடுதலான ஒரு ஸ்பெஷலான என்னன்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இறங்கின ஸ்னாப் ட்ராகன் 855+ சிப் செட் வந்து இதில் அறிமுகப்படுத்த போகிறதா சொல்கிறாங்க. லெஃப்ட் ஃப்ளாஷ் இருக்குது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும் லீக் அவுட் ஆயிருக்கு. அக்டோபர் 15 நீங்கள் கூடியவரையில் எதிர்பார்க்கலாம். HMD குளோபலோட நோக்கியா 5.2, 6.2, 7.2 இந்த மூணு மாடல் கொண்ட மொபைலில் ஐஎஃப்ஏ 2019 டெக் ஷோவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. எங்கே தெரியுமா? பெர்லின், ஜெர்மனியில். 2019 செப்டம்பர் 5 வந்து இந்த மூணு மொபைலையும் ஷோவில் வந்து வைக்க போகிறதாக நோக்கியா தங்களுடைய ட்விட்டர் சைட்டில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம பொறுத்து பார்க்கலாம் இந்த மூணு மொபைல்கள்லையும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வரப்போகுது, என்ன விலையில் நம்ம கைக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நோக்கியாவோட 7.2 இமேஜ் வந்து லீக் ஆயிடுச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அந்த இமேஜ் ஒரிஜினலாக இல்லை டூப்ளிகேட் அப்படின்னு. நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ரியல்மி சமீபத்தில் ரியல்மி எக்ஸ் மொபைலை லான்ச் பண்ணாங்க. அதே ஷோவில் வந்து ரியல்மி 3i மொபைல் லான்ச் பண்ணாங்க. இப்போ இந்த ரியல்மி 3i மொபைல் வந்து சேலுக்கு வரப்போகுது. ஃப்ளிப்கார்ட்லையும் ரியல்மி இந்தியா வெப்சைட்லையும் நீங்கள் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதோட ஆரம்ப விலை அப்படி என்ன பார்த்தீங்கன்னா 7,999 ரூபாயிலிருந்து 9,999 ரூபா வரைக்கும் உங்களுக்கு இந்த ரியல்மி 3i மொபைல் உங்களுக்கு கிடைக்குது. சைனீஸ் கம்பெனியான மைசூ 16S ப்ரோ மொபைலை வந்து வெற்றிகரமாக லான்ச் பண்ண போகிறாங்க. டேட்டோ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, August 28, 2019 லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் ஸ்னாப் ட்ராகன் 855+ சிப் செட் கொடுத்துருக்காங்க, 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, 48 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை இந்த மைசூ 16 ப்ரோவில் பார்க்க முடியுது. ஸோ இது எதோட இம்ப்ரூவ்டு வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசூ 16+ இம்ப்ரூவ்டு வெர்ஷன் அப்படிங்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மைசூ 16S மொபைலை வந்து லான்ச் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இப்போ மைசூ 16 ப்ரோ வந்து லான்ச் பண்ண போகிறாங்க August 18. சைனோட கரன்சியில் என்ன விலை கிடைக்குன்னா 3,699. இந்தியன் கரன்சி படி பார்த்தீங்கன்னா ஒரு 37,000 ரூபாய் அப்படிங்கலாம். August 28 வரைக்கும் பொறுத்துருங்க. இது வரைக்கும் AMOLED ஸ்க்ரீனில் மட்டும்தான் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். இனி வரக்கூடிய நாட்களில் LCD ஸ்க்ரீன்லையும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத சமீபத்தில் ஹுவாவே தங்களுடைய டெமோ பீஸில் வந்து நிரூபிச்சிருக்காங்க. அதில் LCD ஸ்க்ரீனில் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எப்படி பயன்படுது அப்படிங்கிறத வீடியோ மூலமா வந்து லீக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரி ஃபோன்களில் நீங்கள் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை வந்து பயன்படுத்த முடியும். ஸோ இந்த ஃபீச்சரை வந்து இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ அதை தொடர்ந்து ஹுவாவே முந்திக்குச்சு. ஸோ அதிகமாக ஹுவாவேயோட மொபைலில் இந்த ஃபியூச்சர் வரலாம், அதுவும் LCD ஸ்க்ரீனில்.
சாம்சங்கும் ஷோமியும் இணைஞ்சி சமீபத்தில் 64 மெகா பிக்சல் சென்சார் கேமரா வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அதை தொடர்ந்து உலகத்திலே ஃபர்ஸ்ட் சென்சார் கேமரா 100 மெகா பிக்சல்ல வந்து அதே சாம்சங்கும் ஷோமியும் இணைஞ்சி உருவாக்கியிருக்காங்க. கூடிய விரைவில் எந்த மொபைல்ல வரப்போறதுன்னு தெரியல, 108 மெகா பிக்சல் சென்சார் கேமரா வந்து லான்ச் பண்ண போறாங்க. அநேகமா சாம்சங்கா ஷோமியான்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த 108 மெகா பிக்சல் சென்சார் கேமரா மூலியமா உங்களால 6K வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியும், அதுவும் 30 frame per second அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன நண்பர்களே, இந்த டெக் நியூஸ் வீடியோவை இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த டெக் நியூஸ் வீடியோவில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பயனுள்ள தான் அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழ உலகம் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழ உலகம் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க, கவலை இல்லை.